வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். ஐந்து ஆண்டுகளுக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என சஞ்சய் ராவத் தகவல். சுங்க கட்டண அட்டை ஒட்டாமல் சுங்கசாவடி வழியில் சென்றால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என நிதின் கட்கரி அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் கோவிலில் திருமணம் செய்ய தலித் மணமகனுக்கு அனுமதி மறுப்பு, அதிகாரிகள் விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த மே மாத இறுதியில் தனி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. புதிய ஆட்சியில் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இறுதியில் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே மொழி திட்டம், முக்கிய தலைவர்களின் வாட்ஸ்அப் தகவல்கள், உளவு பார்த்த விவகாரம் போன்றவற்றிற்கு மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அசாமில் உள்ள தேசிய குடிமக்கள் பதிவேடு நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் தயாரிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படை தன்மையை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் பத்திர விவகாரத்தில் மத்திய அரசு பொய்களின் தொழிற்சாலையாக உள்ளது. இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் கலைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் தெரிவித்தனர். தேர்தல் பத்திர விதிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கியும் தேர்தல் ஆணையமும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவை மோடி அரசாங்கத்தால் முறியடிக்கப்பட்டதாக வந்த செய்தியை தொடர்ந்து தேர்தல் பத்திர விவகாரம் ஒரு அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத், மக்களவையில் காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, ஆனந்த் சர்மா, சசி தரூர் மற்றும் மணிஷ் திவாரி உள்ளிட்ட பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இந்த விவகாரத்தை எழுப்பியுள்ளனர். சட்டவிரோத சாளரத்தில் விற்கப்பட்ட காலாவதியான தேர்தல் பத்திரங்களை எஸ்பிஐ ஏற்றுக்கொள்ளும்படி அரசு செய்ததாக கூறிய ஒரு ஊடக அறிக்கையை மேற்கோளிட்டு மத்திய அரசு பொய்களின் தொழிற்சாலை என்று காங்கிரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா ட்விட்டரில் பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என சிவசேனா கட்சியை சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சிவசேனா கட்சிகளிடையே முதலமைச்சர் பதவி விஷயத்தில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் கனவு தகர்த்தது. எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாததால் கடந்த 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் எதிரணியை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க சிவசேனா தீவிரம் காட்டி வருகிறது. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் கூட்டு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்விராஜ் சவான், கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. மேலும் சிவசேனா கட்சியுடனான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாருடன் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே நேற்று நள்ளிரவு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சியில் சுழற்சி முறையில் முதல்வர் பதவியை தேசியவாத காங்கிரசிற்கு வழங்கலாம் என்றும், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் அமைய உள்ள புதிய ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என சிவசேனா கட்சியை சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். சிவசேனா கட்சி காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும், 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார், சுழற்சி முறையில் முதல்வர் பதவி இருக்காது எனவும் சஞ்சய் ராவத் இன்று தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைப்பது தொடர்பாக சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கு பெறும் ஆலோசனை கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி ஆட்சிக்கான இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சுங்க கட்டண அட்டை ஒட்டாமல் சுங்கச்சாவடி பாஸ்டாக் வழியில் சென்றால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அறிவித்துள்ளார். சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்கள் ஆன்லைன் மூலம் சுங்க கட்டணம் செலுத்தும் பாஸ்டாக் என்ற ப்ரீபெய்டு கட்டண முறை டிசம்பர் 1 அமலுக்கு வருகிறது. ஆன்லைனில் சுங்க கட்டணம் செலுத்தியதற்கான அட்டையை ஒட்டி கொண்டு சுங்கச்சாவடியில் பாஸ்டாக் பிரத்யேக வழியில் வேகமாக செல்லலாம். ஒவ்வொரு தடவை செல்லும் போதும் அதற்கான கட்டணம் கழிந்தபடி இருக்கும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த முறை கொண்டுவரப்படுகிறது. ஆனால் பாஸ்டாக் அட்டை ஒட்டாமல் பாஸ்டாக் வழியில் செல்லும் வாகனங்களுக்கு டிசம்பர் 1 இரு மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். அதே சமயத்தில் வழக்கமான சுங்கச்சாவடி வழிகளும் செயல்படும் என்றும் அதன் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு வழக்கமான கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அவர் கூறினார். பழங்களுக்கு பதிலாக மனிதர்களிடம் இருந்து சமோசா மற்றும் ஜூஸ் போன்றவற்றை பறித்து குரங்குகள் சாப்பிடுகின்றன என்று மக்களவையில் ஹேமா மாலினி புகார் அளித்தார். மதுரா தொகுதியின் பாஜக எம்பி நடிகை ஹேமா மாலினி என்று மக்களவையில் 0 கூறும்போது, எனது தொகுதியான மதுராவிற்கு வரும் பக்தர்களின் பொருட்களை குரங்குகள் பறித்து தொல்லை கொடுக்கின்றன. இதற்காக அரசு குரங்குகளுக்கான வனப்பகுதியை உருவாக்க வேண்டும். மேலும் மாறிய உணவு பழக்கத்தால் குரங்குகளுக்கு ஒருவித நோய் பரவுகிறது. பழங்களுக்கு பதிலாக மனிதர்களிடம் இருந்து சமோசா மற்றும் ஜூஸ் போன்றவற்றை பறித்து குரங்குகள் சாப்பிடுகின்றன என்றார். இதைத் தொடர்ந்து மக்களவையில் மற்ற உறுப்பினர்களும் டெல்லியிலும் குரங்குகள் தொல்லை அளிப்பதாக புகார் தெரிவித்தனர். மேற்கு வங்க மாநிலம் தின்ஹாட்டாவில் உள்ள ஓக்ராபரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரகாஷ் ரபியூல் இருவரும் நேற்று ஒரு லோடு வேனில் 2 பசுமாடுகளை ஏற்றி கொண்டு குஷ்பேகர் நகரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது கிராம மக்களுக்கு பசுமாடுகளை கடத்தி செல்வதாக தகவல் பரவி உள்ளது. அங்கு திரண்ட கிராம மக்கள் பிரகாஷ் ரபியூல் சென்ற வேனை தடுத்து நிறுத்தினர். அந்த வேனில் எந்த பதிவு எண்ணும் இல்லை. பசுமாடுகளை எங்கிருந்து வாங்கி செல்கிறீர்கள், எங்கு கொண்டு செல்கிறீர்கள் என கேட்டனர். அதற்கு இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனால் அவர்கள் பசுமாட்டை திருடி செல்வதாக கருதிய கிராம மக்கள் இருவரையும் வேனிலிருந்து கீழே தள்ளி வேனுக்கு தீ வைத்து எரித்தனர். பின்னர் பிரகாஷ் ரபியூலை மூங்கில் கம்புகள், லத்தி மற்றும் இரும்பு கம்பிகளால் சரமாரியாக தாக்கினர். இதில் இருவரும் படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொன்று சென்றனர். செல்லும் வழியிலேயே இறந்தனர். இது தொடர்பாக 12 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் இங்குள்ள டோர்ஸ் பகுதியில் இதே போல கும்பல் கொலை சம்பவம் நடந்தது. மேலும் சில கும்பல் தாக்குதல் சம்பவங்களும் நடந்தன. இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நடைபெற்ற கும்பல் தாக்குதலும் அதில் 2 கொலை செய்யப்பட்டதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த வாலிபர் கோவிலில் திருமணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள பிரோடா கிராமம் இங்குள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்வதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த தலித் மணமகன் தனது குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். அப்போது கோவிலில் உள்ளவர்கள் தலித் குடும்பத்தினரை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் தங்களை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என மணமகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலித் குடும்பத்தினரை கோவிலுக்குள் அனுமதிக்காதது தொடர்பான புகாரை தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணை கோட்ட அதிகாரி காஷிராம் பட்டோல் தெரிவித்துள்ளார். புகார் அளித்த தலித் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று லால்பாக் காவல் நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நீதிபதி பதவிக்கு தேர்வு எழுதிய முதல் முயற்சியிலேயே 21 வாலிபர் தேர்வாகி இருப்பது அவரது குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜஸ்தானில் நிதித்துறை பணிகளுக்கான தேர்வு எழுத வயது வரம்பு 23 இருந்தது. கடந்த ஆண்டு 21 பூர்த்தியானவர்களும் நீதிபதிகளுக்கான நிதித்துறை தேர்வை எழுதலாம் என்று ராஜஸ்தான் மாநில உயர் நீதிமன்றம் அறிவித்தது.
இதையடுத்து ராஜஸ்தானில் நிறைய இளைஞர்கள் நீதிபதிகளுக்கான தேர்வை எழுதினார்கள். அவர்களில் மிக இளம் வயதுடையவரான ஜெய்ப்பூரை சேர்ந்த மயங்க் பிரதாப் சிங் என்பவர் இருந்தார். அந்த தேர்வில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் உள்ள சட்ட பல்கலைக்கழகத்தில் வழக்கறிஞருக்கு படித்த பிரதாப் சிங்கின் படிப்புக்கு இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம்தான் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் பிரதாப் சிங் நிதித்துறையின் தேர்வு எழுதி நீதிபதியாகி சாதனை படைத்துள்ளார். நீதிபதி பதவிக்கு தேர்வு எழுதிய முதல் முறையே அவர் தேர்வாகி இருப்பது அவரது குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விரைவில் அவருக்கு நீதிபதி பதவிக்கான அரசாணை வழங்கப்படும் என்று தெரிகிறது. இதன் மூலம் இந்தியாவின் இளம் நீதிபதி என்ற சாதனை பிரதாப் சிங் படைக்க உள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, நீதித்துறை தேர்வுக்கு வயது குறைக்கப்பட்டதால் தான் என்னால் இந்த தேர்வு எழுத முடிந்தது. நான் தேர்வாகி இருப்பதன் மூலம் அதிகம் மக்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும், அவர்களுக்காக சிறந்த முறையில் பணியாற்றுவேன் என்றார். கடந்த ஆண்டு மார்ச் 1 நிலவரப்படி பல்வேறு மத்திய அரசு துறைகளில் 700,000 காலி பணியிடங்கள் உள்ளன என்று இன்று மாநிலங்களவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் மாநிலங்களவையில் அளித்துள்ள பதிலின் அடிப்படையில் குரூப் சி பிரிவில் அதிகபட்சமாக 683,823 காலி பணியிடங்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். குரூப் சி பிரிவில் 89,637 பணியிடங்களும் குரூப் ஏ பிரிவில் 19,896 பணியிடங்களும் காலியாக உள்ளன. இதில் 105,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை நடப்பு ஆண்டில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல முந்தைய 2 புள்ளி விவரங்களையும் கொண்டுள்ள ஜிதேந்திர சிங் மொத்தம் 408,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். கேஎம் மருத்துவமனையில் இசிஜி வயர் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 குழந்தை இறப்பு. மும்பை மேயர் துணை மேயராக சிவசேனா கட்சியினர் போட்டியின்றி தேர்வு. பேலாப்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து விழுந்த பெண் பயணி பத்திரமாக மீட்பு. கவுகாத்தி ஐஐடியில் ஜப்பான் மாணவர் தற்கொலை. அவுரங்காபாத்தில் BMW கார் ஒன்றை அடித்து சேதப்படுத்திய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவுரங்காபாத்தில் உள்ள ஜல்னா சாலையில் விலை உயர்ந்த BMW கார் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டது. சம்பவம் நடந்த போது கார் விற்பனை செய்து வரும் நிதி நிறுவன அதிகாரிகள் அங்கு இருந்தனர். காரை அடித்து சேதப்படுத்திய மர்ம நபர்கள் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். விலை உயர்ந்த சொகுசு கார் பொம்மையை போன்று அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பை கேம் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கையில் பலத்த காயமடைந்த 3 குழந்தை இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதய கோளாறுடன் பிறந்த குழந்தை பிரின்ஸ் ராஜ்பார் மேல் சிகிச்சைக்காக மும்பை கேம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கடந்த 7 மருத்துவமனையில் இருந்து இசிஜி வயரில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தையின் இடது கை பலத்த தீக்காயம் அடைந்தது. இதையடுத்து குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று குழந்தைக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது. குழந்தையின் பெற்றோருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவசேனா கட்சியை உடைக்க முயற்சி செய்யும் நபர்களின் கால்களை உடைப்பேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சத்தார் கருத்து தெரிவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசில் குழப்பம் நிலவி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் இடையே ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவி வருகிறது. இந்த நிலையில் சிவசேனா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சத்தார் கூறிய கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவசேனா கட்சியை யாரும் உடைக்க நினைத்தால் அவர்களது தலையை மட்டுமல்லாது காலையும் உடைப்பேன் என்று அவர் கூறிய கருத்து அரசியல் கட்சிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதற்காக
ஆம்புலன்ஸ் வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்படும். சிவசேனா கட்சி அதற்கு தயாராக உள்ளது என்று ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். மும்பை மேயராக சிவசேனா கட்சியின் கிஷோரி பேட்நேகர் மற்றும் துணை மேயராக சுகாஸ் வாட்கர் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். மும்பை மாநகராட்சி மேயராக கிஷோரி பேட்நேகர் மற்றும் துணை மேயராக சுகாஸ் வாட்கரும் போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளனர். சிவசேனா கட்சியை சேர்ந்த அவர்கள் தேர்வு பெற்றதை தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிஷோரி கடந்த 4 முறை மாநகராட்சி உறுப்பினராக வெற்றி பெற்றவர் ஆவார். ஒர்லி சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா இளைஞரணி தலைவர் ஆதித்ய தாக்கரே வெற்றிக்கு இவரது பங்களிப்பு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேயை சந்தித்து ஆசி பெற்றனர். பிம்ப்ரி சிச்வாட் மாநகராட்சி மேயராக உஷா டோரே தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பிம்ப்ரி சிச்வாட் மாநகராட்சி மேயராக உஷா டோரே வெற்றி பெற்றுள்ளார். பாஜகவை சேர்ந்த அவர் வெற்றியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தான் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி என்றும் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாமல் நல்லபடியாக ஆட்சி பொறுப்பில் இருப்பேன் என்றும் தெரிவித்தார். உஷா மனோகர் டோரே சாங்வி பகுதியில் உள்ள கபில் நிவாசில் வசித்து வருகிறார். அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டியுள்ளனர். பூர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் நடைமேடையில் விழுந்த நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரரால் பத்திரமாக மீட்கப்பட்டார். துறைமுக வழித்தடமான பேலாப்பூர் ரயில் நிலையத்தில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் நோக்கி சென்ற ரயிலில் ஏற முயன்ற பெண் பயணி ஒருவர் ரயில் நடைமேடையில் விழுந்தார். ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்த பயணியை ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் பத்திரமாக மீட்டார். பெண் பயணிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இக்காட்சி ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இச்சம்பவத்தால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. மும்பை மெட்ரோ பயணிகள் வசதிக்காக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மும்பை பெருநகர மண்டல வளர்ச்சி ஆணையம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து மும்பை மெட்ரோ பயணிகள் வசதிக்காக திட்டம் வகுத்துள்ளது. அதன்படி வேர்ல்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட் இந்தியா, டொயோட்டா மொபிலிட்டி ஃபவுண்டேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட உள்ளது. இந்த நிலையில் மும்பை மாநகராட்சி, மும்பை போக்குவரத்து காவல்துறை, மும்பை ரயில், விகாஸ் கார்பரேஷன் ஆகியன பயணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் இணைப்பு ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு புதிய கண்டுபிடிப்பு சொசைட்டி இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது. ஆனிக் பேருந்து பணிமனையில் பெஸ்ட் நிறுவனத்தின் பொருட்காட்சி இடம்பெற்றுள்ளது. இதில் பல்வேறு பழமையான பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பெஸ்ட் நிறுவனத்தின் வரலாற்றை உணர்த்தும் வகையில் ஆனிக் பேருந்து பணிமனையில் பொருட்காட்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 134 வருட பாரம்பரிய மிக்க நிறுவனத்தில் பழைய பயண சீட்டுகள் பல பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பேருந்துகளும் இடம்பெற்றுள்ளது. கட்டிடத்தின் 3வது தளத்தில் இயங்கி வரும் பொருட்காட்சியில் ட்ரம் வண்டிகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்காட்சியை பலர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தானா ராபோடி பகுதியில் கட்டிட பகுதி இடிந்த விபத்தில் பெண் ஒருவர் பலத்த காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தானா ராபோடி பகுதியில் உள்ள அமர் சதன் என்ற குடியிருப்பு கட்டிடத்தின் பகுதி இடிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் முதுகு மற்றும் காலில் பலத்த காயமடைந்த அக்ரம் ஷேக் என்ற 40 வயது நிரம்பிய பெண் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக JJ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கார் ஏரிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதில் பயணித்த 8 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிமிட்ரா மாவட்டத்தில் உள்ள சாலையில் இன்று இரவு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த காரில் 3 ஆண்கள், 4 பெண்கள் மற்றும் 1 வயது குழந்தை உள்பட 8 பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர். மொஹப்டா பகுதியை கடந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் அருகே இருந்த ஏரிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் ஏரிக்குள் மூழ்கிய காரில் சிக்கியிருந்த
எட்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மீட்கப்பட்டவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் எட்டு பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் ஒரே அறையில் ஐந்து வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் பாடம் நடத்தப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் போபால் மாவட்டத்தில் உள்ள சரோதிபுரத்தில் ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. பெயர் அளவுக்கு தான் அது பள்ளியாக உள்ளது. ஆனால் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்பது வேதனையான விஷயம். இது பற்றி அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் அனுப் சிங் கூறும்போது, பள்ளியில் மின்சார வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. மின்சார இணைப்பு வழங்கவோ தண்ணீர் வழங்குவதற்கோ எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்புக்கு ஒரே ஒரு அறைதான் உள்ளது. ஒரே அறையில் அனைத்து வகுப்பு மாணவர்களையும் அமர வைத்து பாடம் நடத்துவது மிகவும் கடினமாக உள்ளது என்றார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள ஐஐடியில் ஜப்பானை சேர்ந்த கோட்டா அனோடா என்ற 23 வயது மாணவர் படித்து வந்தார். ஜப்பானின் ஜிப்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவரான இவர் சர்வதேச மாணவர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 3 மாத கால பயிற்சி படிப்பதற்காக கவுகாத்தி ஐஐடியில் சேர்ந்தார். கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து படித்து வந்த அவர் தனது பயிற்சி காலம் முடிவதை அடுத்து வரும் 30ஆம் தேதி ஜப்பான் திரும்புவதாக இருந்தார். இந்நிலையில் நேற்று பிற்பகலில் இவர் தங்கியிருந்த விடுதி அறை வெகு நேரமாக உள்புறமாக பூட்டப்பட்டு இருந்தது. அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் விடுதி நிர்வாகத்தினரிடம் தகவல் தெரிவித்தனர். பின்னர் கதவை உடைத்து உள்ளே சென்ற போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மாணவரின் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக மாணவரின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சுல்தான் பாத்தேரியில் பள்ளிக்கூடம் ஒன்றில் 5ஆம் வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது மாணவி ஷேலஜாவை பாம்பு கடித்து உள்ளது. உடனிருந்த மாணவிகள் ஆசிரியரிடம் கூறியுள்ளனர். ஆனால் ஆசிரியர் அதை கேட்காமல் மாணவியை அவரது தந்தை வந்து மருத்துவமனை அழைத்து செல்வார் என கூறிவிட்டு தொடர்ந்து பாடம் நடத்தி கொண்டு இருந்தார். பாம்பு கடித்த மாணவியின் கால் ஊதா நிறத்திற்கு மாறியுள்ளது. ஆனால் மருத்துவரிடம் அழைத்து செல்லாமல் மாணவியின் பெற்றோருக்கு ஆசிரியர் தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன்பே மாணவி இறந்தார். மாணவியை உடனே சிகிச்சைக்கு அழைத்து செல்லாத வகுப்பு ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து அரசு பள்ளிகளில் வசதியை மேம்படுத்துமாறு முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு வயநாடு எம்பி ராகுல் காந்தி கடிதம் மூலம் வலியுறுத்தி இருக்கிறார். வயநாடு மாவட்ட ஆட்சியர் அட்டிலா அப்துல்லா இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார் மற்றும் பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குழந்தைக்கு மருத்துவ உதவி தாமதமாக வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க கல்வித்துறை அதிகாரி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். கேரளாவை சேர்ந்த பாகிரத்யம்மா என்பவர் 104வது வயதில் 4ஆம் வகுப்புக்கான பள்ளி தேர்வை பூர்த்தி செய்திருப்பது பல்வேறு தரப்பினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கேரள மாநில அரசின் எழுத்தறிவு திட்டம் அனைவரும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்ற நோக்கில் தொடக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கொல்லம் மாவட்டத்தின் பிறக்குளம் கிராமத்தை சேர்ந்த பாகிரதியம்மாள் என்பவர் 104 வயதிலும் தனது வீட்டில் இருந்தபடியே 4ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். கேரள மாநிலத்தில் அனைவரும் 10ஆம் வகுப்பை முடிக்க வேண்டும் என்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டு கல்வி அறிவு 100% நிறைந்த மாநிலமாக மாற்ற முயற்சி நடைபெற்று வருகிறது. தற்போது 100 வயதை கடந்தும் மூதாட்டி ஒருவர் 4ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளது பல்வேறு தரப்பினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் பாகிரதி அம்மாள் கொல்லம் மாவட்டத்தின் எழுத்தறிவு திட்ட தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாகிரதி அம்மாளுக்கு 84 வயதில் மகனும் 72 வயதில் மகளும் உள்ளனர். இதன் மூலம் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எந்த வயதும் தடையில்லை என்பது நிரூபணமாகி உள்ளது.
பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு விமானத்திற்காக எவ்வளவு செலவிடப்படுகிறது என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுத்து மூலம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை இராஜாங்க அமைச்சர் முரளிதரன் பதில் அளித்தார். அவர் கூறிய போது, கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக தனி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்த தனி விமானங்களுக்கு கட்டணமாக மத்திய அரசு ₹255 கோடி செலவு செய்துள்ளது. 2016-17 ஆம் ஆண்டு மோடி வெளிநாடு சென்றதற்கு ₹76.27 கோடி செலவானது. 2017-18 ஆம் ஆண்டு ₹99.32 கோடி செலவானது. 2018-19 ஆம் ஆண்டு ₹79.91 கோடி செலவானது. தற்போதைய நிதியாண்டில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு சுற்று பயணங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட தனி விமானங்களுக்கான கட்டணங்களுக்கு இதுவரை ரசீது பெறப்படவில்லை. எனவே நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு செலவானது என்ற தொகை தெரியவில்லை. பிரதமர் மோடியின் உள்நாட்டு பயணங்களுக்கு விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் உள்நாட்டு பயணங்களுக்கு பிரதமர் மோடி இராணுவத்தின் ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறார். உள்நாட்டு பயணங்கள் அரசு முறை பயணமாக அமைவதால் அதற்கு கட்டணங்கள் செலுத்தப்படுவது இல்லை. எனவே உள்நாட்டு பயணங்கள் அனைத்தும் பிரதமருக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது என்று மத்திய அமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் 9 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கப்படும் வீடியோ காட்சிகள் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிட்னியில் உணவகம் ஒன்றில் அமர்ந்திருந்த 3 பெண்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் நபர் ஒருவர் திடீரென அதிர்ந்த கர்ப்பிணி பெண்ணை சரமாரியாக குத்த துவங்கியுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண்ணை கர்ப்பிணி என்றும் பாராமல் கால்களால் மிதித்துள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்பவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள துர்ஜி படிக்கிணற்றில் 20 மீட்டர் உயரத்தில் இருந்து குதித்து உலக சாம்பியன்கள் சாகசம் நிகழ்த்தினார்கள். ஜோத்பூரில் கடந்த 1740 ஆண்டுகளில் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக படிகளுடன் கூடிய பிரம்மாண்ட கிணறு அமைக்கப்பட்டது. இந்த கிணற்றை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நீச்சல் குளமாக பயன்படுத்தி வருகிறார்கள். உயரத்தில் இருந்து குதிப்பதில் உலக சாம்பியன்களான ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரிஹான் இல்பர்ட் மற்றும் கொலும்பியாவை சேர்ந்த ஆர்லாண்டோ டியூக் ஆகியோர் அந்த கிணற்றில் குதித்து சாகசம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். ஐந்து ஆண்டுகளுக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவரே முதல்வராக இருப்பார் என சஞ்சய் ராவத் தகவல். சுங்க கட்டண அட்டை ஒட்டாமல் சுங்கசாவடி வழியில் சென்றால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என நிதின் கட்கரி அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் கோவிலில் திருமணம் செய்ய தலித் மணமகனுக்கு அனுமதி மறுப்பு, அதிகாரிகள் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.